நமது கலாச்சாரத்தில் திருமண நாள் அன்று முக்கிய சடங்காய் விளங்குவது அம்மி மிதித்து அருந்ததி பார்ப்பது. பலரும் இந்த சடங்கை கிண்டல் செய்வது உண்டு. ஆனால் இந்த சடங்கிற்கு பின் ஒரு முக்கிய காரணம் உண்டு. வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அம்மி மிதிப்பது ஏன்? அடிமேல் அடி அடித்தால்தான் அம்மியும் நகரும் என்பது பழமொழி. அத்தகைய உறுதியானது அம்மி. திருமண நாள் அன்று மணமகன் மணமகளின் கால் கட்டை விரலை பிடித்து அம்மியின் மீது வைப்பது. காரணம், மணமகள் எப்பொழுதும் அம்மியை போல் உறுதியாக மனம் கலங்காமல் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தவே. அதோடு கூட்டு குடும்பத்தில் மாமியார் நாத்தனார் என்று பல உறவுகள் இருப்பார்கள். அவர்கள் மூலம் சில நேரங்களில் இன்பங்களும் சில நேரங்களில் துன்பங்களும் வரும். அவை இரண்டையும் சமாளித்து குடும்பத்தின் நலனுக்காக உறுதியாக வாழ வேண்டும் என்று மணமகன் மன ரீதியாக மணமகளுக்கு தைரியம் சொல்லும் சடங்கே அம்மி மிதிக்கும் சடங்கு. அருந்ததி பார்ப்பது ஏன்? மணநாள் அன்று மணமக்கள் இருவரும் சேர்ந்து அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். பகலில் எப்படி நட்சத்திரம் தெரியும் என்று பலரும் இந்த சடங்கை பார்த்து கிண்டல் அடிப்பதுண்டு. அருந்ததி என்பவர் சப்த ரிஷிகளுக்கும் ஒருவரான வசிஷ்ட மனைவி. இவர் கற்பில் மிக சிறந்தவராக விளங்குபவர். அதோடு வானில் உள்ள சப்த ரிஷிரி நட்சத்திர மண்டலத்தில் நட்சத்திரமாய் ஜொலிக்கும் வஷ்டரோடு இருவரும் நட்சத்திரமாக இருந்து அவரை என்றும் பிரியாமல் வாழ்கிறார். அதுபோல மணமக்கள் இருவரும் வாழ்வில் எந்த நிலையிலும் ஒருவரை ஒருவர் பிரியாமல் வாழ வேண்டும் என்பதே குறிக்கவே இந்த சடங்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.